வணக்கம், இது அரசியல் பெட்டை வித் வரணும் சேந்திரன் சுமையா. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துருச்சு, அதை பற்றி தான் எல்லா இடத்துலையுமே ஒரே பேச்சாக இருக்குது. இது இப்போ கொண்டு வந்திருக்கிறது வந்து ஒரு ஊழல் முறையாக நாங்கள் பார்க்குறோன்ட்டு சில பேர் வந்து கருத்தை முன்வைக்கிறாங்க. இதில் இதனால் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அவதி அப்படின்ற மாதிரி முன்வைக்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ட்டு சில பேர் கேள்விக்குறியாக வந்து இருக்காங்க. இந்த மின் கட்டண உயர்வுக்கான அவசியம் தேவை என்னவா இருக்குது? இது எப்படி மக்களை பாதிக்குமா, இல்லை அவங்கள சேவ் தான் பண்ண போதா? நிச்சயமாக வந்து இந்திய அளவில் வந்து இந்திய மக்கள் அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மின் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்தை விடவும் தமிழ்நாட்டில்தான் மிக குறைவான மின் கட்டணம். இன்னொன்று வந்து இந்த அறிவிப்பு வந்தது போதெல்லாம் வந்து நம்ம அதை பற்றி விரிவாக பேசியாச்சு, பலமுறை வந்து அதுக்கான விளக்கமும் கொடுத்தாச்சு. அது நடைமுறைக்கு இப்போ செப்டம்பர் 10ஆம் தேதியிலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி மீண்டும் ஒரு முறை ஏதோ போன மாதம் தடவை ஏற்றின மாதிரியும் திரும்ப ஒரு தடவை இந்த மாதம் ஏற்றிருக்க மாதிரியும் வந்து எல்லாம் கணக்கு கொடுக்குறாங்க. ஏற்கனவே வந்து மின்துறை அமைச்சர் வந்து வெளியிட்ட அறிவிப்பு தான் இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செப்டம்பர் 10ஆம் தேதியிலேருந்து வந்து மாற்றியமைக்கப்பட்ட மின் கட்டணத்தின் அடிப்படையில் வந்து பில்லுகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, 100 யூனிட் வரைக்குமான மின்சாரம் வந்து இலவச மின்சாரம் வழங்கப்படும். அப்புறம் 100க்கு மேற்பட்ட அந்த 100 to 200 வரக்கூடியவர்களுடைய மாதாந்திர வந்து 27 ரூபா 25 காஸ் அவங்களுக்கான வித்தியாசம் வரப்போகுது. அதற்கு மேல் வரும்போது 130 ரூபா வரப்போகுது. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கணக்கில் வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா 2 கோடி 37 லட்சம் பயனாளர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி 37 லட்சம் கனெக்ஷன்ஸ் இருக்குது. 2 கோடி 24 லட்சமோ 23 லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்குது தமிழ்நாட்டில். 2 கோடி 37 லட்சம் இது இருக்குது, இணைப்புகள் இருக்குது, மின்சார இணைப்புகள் இருக்குது. இதில் வந்து தனியாருக்கு கொடுக்கறது, மருத்துவமனை கொடுக்குறது, அதெல்லாம் சேர்த்து வந்து வர்றது. இது இந்த இணைப்புகளில் 1 கோடி பேர்த்துக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. 2 கோடியே 37 லட்சத்தில் வந்து 35 லட்சத்தில் வந்து 1 கோடி பேர்த்துக்கு வந்து எந்த பாதிப்புமே கிடையாது. அவர்கள் 100 யூனிட்டுக்குள்ளே தான் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. அவங்க வந்து மின்கட்டணமே செலுத்த தேவையில்லை, அப்படி தான் இருக்குது நிலைமை. அதை தாண்டி வரும்பொழுது ஒரு அதில் ஒரு 60% பேருக்கு வந்து அந்த அடுத்த ஸ்லாப்பில் இருக்கவங்க அவங்க 57 ரூபா தான் 2 மாதத்துக்கு, அதாவது 1 மாதத்துக்கு வந்து 27 ரூபா 55 காசோ எவ்வளோ தான் வருது அவங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து வித்தியாசம் வருது. அதிகப்படியான பயன் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு வரப்போகுது. இந்த மின்கட்டண மாற்றி அமைப்பும் பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து முதல்வர் அந்த மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் வந்து பலமுறை சொல்லியிருக்காரு, இந்த மின்கட்டணம் மாற்றியமைக்கப்பட்டதற்கான காரணம் எல்லாமே வந்து ஒன்றிய அரசு தொடர்ந்து வந்து மோடியினுடைய அரசு அழுத்தம் கொடுக்குது. இந்த 14 மாத ஆட்சியில் 28 முறை கடிதம் எழுதியிருக்குது, நீங்களாக கட்டணத்தை உயர்த்திட்டீங்களா அல்லது நாங்கள் உயர்த்திட்டுமா. ஒரு மாநில அரசுக்கு யூனியன் கவர்மெண்ட்டு வந்து சொல்லுது, ஒன்றிய அரசு கடிதம் போட்டு மிரட்டுது, என்னன்னு நீங்களாக மாற்றி அமைக்கிறீங்களா, ஏன்னா நீங்கள் வந்து கடை வாங்கிட்டே இருக்கீங்க, எங்கள்கிட்ட வந்து மின்சாரத்துறையினுடைய அந்த செலவு வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது, மக்களுக்கு நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க, நீங்கள் இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க, யாருக்கு, விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்க, நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏழை மக்களுக்கு வந்து 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்குறீங்க, இப்படி நாங்கள் தரக்கூடிய மின்சாரத்தை நீங்கள் வந்து இலவசமாக கொடுக்கறதுனால எங்களுக்கு நஷ்டம் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இந்த இப்படிலாம் அப்படி ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசை பார்த்து சொல்வதற்கான எந்த உரிமையை கொடுக்குற அதில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதவி மின் திட்டம், அந்த உதவி மின் திட்டத்தில் அன்றைக்கி இருந்த ஜெயலலிதாவினுடைய அந்த நினைவில்லாத நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த நாட்களில் போய் கையெழுத்து போடுறாங்க அன்றைக்கி இருந்த அதிமுக அரசு. அதனால தான் நம்மளுடைய குடுமையை, தமிழ்நாட்டினுடைய குடுமையை கொண்டு போய் ஒன்றிய அரசில் கொடுத்து வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான். அவர்கள் வந்து நமக்கு நம்மளுடைய எல்லா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை மத்திய தொகுப்பு கொடுத்துறது, மத்திய தொகுப்பு தரக்கூடிய மின்சாரத்தை வந்து நம்ம வாங்கிக்கிறது, இதுதான் வந்து உதய மின்திட்டத்தினுடைய முக்கியமான சரத்து. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து நாடு முழுக்க ஒரே மின்சாரத்தை நிர்வாகத்தை வந்து ஒன்றிய அரசு பண்ணும் அப்படிங்கும் பொழுது தனியார் மின்சாரத்துக்கு வந்து அதிக வாய்ப்புகள்லாம் வரப்போகுது. அதை கொண்டு வரதுக்கான என்னென்ன வேலையோ அதில் இறங்குவாங்க. அதனுடைய முதல் படி தான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மாநில அரசினுடைய மின்சாரத்துறை இருக்குது, இதை வந்து தனியாருக்கு உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு வேலையெல்லாம் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் கட்டமாக இந்த கடிதம் போட்டு 28 கடிதம் 1 மாதத்துக்கு 2 கடிதம் போட்டு 14 மாதத்தில் வந்து நீங்கள் உயர்த்த போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து
இந்த மாற்றி அமைச்சிருக்காங்க, அந்த கட்டணத்தை மாற்றி அமைக்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் உண்மை, இது மக்களுக்கு தெரியும். இதில் என்னென்னா, இது வந்து கடந்த மாதமே அறிவிச்சது தான், இப்போ நடைமுறைக்கு வருது, அவ்வளோதான் சார். ஆனால் நடுவில் வந்து ஒன்றிய அரசு ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வரப்போகுது இந்த மின்சாரத்துறையிலன்னும் போது, அந்த இலவசமாக 100 யூனிட்ஸுமே கிடையாதுன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் முன் வச்சு. இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சொல்கிறாங்க, இலவசமாக தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இலவசமாக எதில் தரக்கூடாது? மக்களுக்கு 100 யூனிட் மட்டும் கிடையாது, இலவசத்துக்கு அதாவது விவசாயிகளுக்கு தரக்கூடிய இதில் வந்து நீங்கள் வந்து மீட்ரு மாட்டுங்க, மீட்ரு மாட்டி அளவு எடுத்து அதில் மானியமாக கொடுங்க, விவசாயிகளுக்கு வந்து பில்லை வாங்கிக்கிங்க, பில்லை வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக மானியமாக அவர்களுடைய அக்கௌண்ட்டை கொடுங்கன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவர்கள் கேஸ் மானியம் கொடுத்த அழகு லட்சணம்லாம் அது எல்லாத்துக்கும் தெரியும். என்ன கேஸ் வந்து நாங்கள் வந்து நீங்கள் நேரடியாக மானியத்தை கையில் வாங்கிக்கிங்க, பணத்தை எங்களை கொடுத்துருக்கேன்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0, 1 ரூபா கூட தரது இல்லை மானியம். அதே மாதிரி அந்த விவசாயிகள் கூட 6000 ரூபாய் விஷயத்துல கூட நிறைய பேர் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா எலிஜிபிள் இல்லாதவங்களுக்கும் கொடுத்துட்டு அவங்க கிட்ட நாங்கள் திரும்ப வாங்குறோம் அப்படின்னு ஒரு திரும்ப வாங்கணும்னு சொல்லி ஒரு இது பண்ணானுங்க. இதே மாதிரி தான் நிறைய, இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட பார்த்தீங்கன்னா 2019 ஆம் ஆண்டு தேர்தலின் போது அந்த 2 மாசத்துக்கு வந்து ஏழை குடும்பத்துக்கு மாதம் 2000 ரூபாய்னு ஆரம்பிச்சார். 2 மாசத்தில் வந்து நிப்பாட்டிட்டார், தேர்தலில் தோல்வி அடைஞ்சார், அதுக்கப்புறம் சுத்தமாக நிப்பாட்டிட்டார். இது மாதிரிலாம் பொய்யான வாக்குறுதி, நிறைவேறாத வாக்குறுதிகள், நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களை பண்ணுறது தான் வந்து மற்ற கட்சிகளுடைய வேலை, திமுக அதனுடைய வேலை கிடையாது. திமுக ஒரு சட்டத்தையோ ஒரு திட்டத்தையோ கொண்டு வந்தால் இதுவரைக்கும் அதை மாற்றி அமைச்சதே கிடையாது, அதை மேம்படுத்தி தான் இருக்குது. அதை வேல்யூ ஆர்டர் விஏடின்னு சொல்கிறாங்க இல்லையா, வேல்யூ ஆர்டர் பண்ணுறது தான் அது. அதுக்கு அடுத்தடுத்து அது அதுக்கப்புறம் இதுக்கு இதோட பெஸ்ட்டாக என்ன பண்ணுறது, இதோட பெஸ்ட்டாக என்ன பண்ணுறது தான் பண்ணுவாங்களே தவிர, அதுபடி தான் வந்து இப்போ பெண்களுக்கான இந்த திட்டமும் சரி, இந்த புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா இது அதுக்கு அடுத்து வரும்போது இன்னும் வேறு விதமாக மாறும். அதே மாதிரி பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபா வரப்போகுது, அது வெகு சீக்கிரமே வரப்போகுது. அப்படி வரும்பொழுது அது இன்னும் வந்து வேறு ஒரு திட்டமாக, இன்னும் ஒரு கூடுதலான ஒரு பணத்தையோ அல்லது இன்னொரு ஒரு வேறொரு வடிவத்திலே அது வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து திமுக கொண்டு வந்தால் அப்படி தான் இருக்கும். விவசாயிகளுக்கு கொடுத்த மின்சாரம் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு உறுத்துது, அதை நிப்பாட்ட சொல்கிறாங்க. நெசவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மின்சாரத்தையும் வந்து நீங்கள் மீட்ரு போட்டு கணக்கெடுத்து அதுக்கும் மானியமாக கொடுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மானியமாக நேரடியாக கொடுப்பது என்பது என்னென்னா, அந்த திட்டத்தை நிறுத்த போகிறாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான் மேட்டர். சார், இப்போ நீட் தேர்வு முடிஞ்சது, நிறைய பேர் நல்ல மதிப்பெண்களும் வாங்கியிருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் சில பேரால் எதிர்பார்த்த மதிப்பெண் வந்து ஸ்கோர் பண்ண முடியலன்ட்டு மன வருத்தத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நல்ல மதிப்பெண் வாங்கினா ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து, ஒரு மாணவியை கூட்டிகிட்டு வந்து அதை வச்சு எப்படி விளம்பரம் பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக மேடையிலேயே வந்து அந்த விளம்பரத்தை வந்து நிகழ்த்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தர் காலில் விழுன்னொன்று அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலில் விழுறதும், அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய படிப்பு செலவை இவர் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் டாக்ஸ் வந்திருக்கு. பத்தாதைக்கு இன்னும் நிறைய பேருடைய படிப்பே செலவையும் ஏத்துக்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வருது. அதாவது அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட 5000 பேர்த்தினுடைய இதை வந்து ஏற்றுக்க போகிறான்னு. தமிழ்நாட்டில் சீட்டே 5500 சீட்டு தான் இருக்குது, மருத்துவ சீட்டு. இதில் 5000 பேர்த்தோட இதை வந்து எப்படி கட்டப்படுறாருன்னு தெரியல. அண்ணாமலைக்கு சொத்தே 60 ஏக்கரும் சாதாரண ஏழைன்னு சொல்லி பலமுறை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த நிகழ்ந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து பாஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான், 94 மார்க் வாங்கியிருக்கு அந்த நீட் தேர்வில். அதில் வந்து அது வந்து ஒரு கல்லூரியில் சேருவதற்கு போதுமான பாஸ் மார்க் தான். ஆனால் என்னென்னா பேமெண்ட் ஷீட்டில் சேர்றது, ஒரு ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து ஃபீஸ் வரும். 5 ஆண்டுகள் முடிக்கணும்னா 1 கோடி ரூபா ஃபீஸ் வரும். சில கல்லூரிகள் வந்து டொனேஷன்லாம் வேறு வாங்குவாங்க, தனியார் கல்லூரிகளில். இதெல்லாம் செலவு பண்ணி 1 கோடி ரூபா செலவு பண்ணால் தான் அந்த பொண்ணு மருத்துவராக முடியும். ஆனால் வந்து அண்ணாமலை தன்னுடைய விளம்பர வெறிக்காக என்ன பண்ணிட்டாரு, அந்த பொண்ணை வந்து பழி கொடுத்துட்டார். அந்த பொண்ணை வந்து, அந்த பொண்ணுடைய சுயமரியாதையை அந்த கூட இருந்த ஒருத்தர் வந்து இலக்க வச்சார். காலில் விழுன்னு சைகை காட்டுறார், அண்ணாமலையினுடைய காலில் விழுன்னு சொல்லி காலில் விழுந்தோடனே தங்கம் 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 தங்கம், நீங்களாம் விழுகாது, நீ படித்து பாஸ் ஆனது ஏன் காலில் ஏன் தங்கம் விழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்டிங்லாம் கொடுத்துட்டு வந்து கண்டிப்பாக நீ நினச்சது நிறைவேறும், ஆசை நிறைவேறும், கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இது எவ்வளவு பெரிய, இந்த வேலையை தான் அனிதாவுக்கு செய்தார்கள் அதிமுக கும்பலும் பாஜக கும்பலும். இந்த ஆண்டு நீட் இருக்காது, இந்த ஆண்டு நீட் இருக்காது, இந்த ஆண்டு நீட் இருக்காதுன்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய, இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த பொண்ணை கொண்டு போய் அதற்கு மேலே இடமே கிடையாதுங்கிற ஒரு சூழல் வரும்போது, அந்த பெண் படிக்காத ஒரு பாடத்திட்டத்தில் கேள்விகளை கேட்டு அந்த பெண்ணை வந்து அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த கனவை வந்து இப்போ 1ஆம் வகுப்பில் வந்து டாக்டர் ஆவேன் டாக்டர் ஆவேன் சொல்லியே படித்து அந்த கனவை சிதைத்து கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒரு மோசமான ஒரு முடிவை தெரிவிக்க வைத்தவர்கள் யாருன்னு இந்த மாதிரியான ஆட்கள் தான்.
அண்ணாமலையினுடைய அதற்கு முந்தைய கும்பல் அதிமுக. அதிமுக பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அமைச்சர்கள் அன்றைக்கி சொன்னது என்ன, இந்த ஆண்டு நீட்டு இருக்காதுங்க, இந்த ஆண்டு இருக்காதுங்க, இந்த ஆண்டு இருக்காதுங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க. 1200 மார்க்குக்கு 1176 மார்க்கு எலிஜிபிளாக அந்த பொண்ணு மெரிட்டில் உள்ளே போயிருக்கும். தான் வாங்கின மதிப்பெண்கள் காரணமாக மெரிட்டில் வந்து உள்ளே போயிருக்கக்கூடிய சூழல் அந்த பெண்ணுக்கு இருந்தது. ஆனால் அதை கொண்டு போய் அது படிக்காத பாடத்திட்டத்தில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் போய் நீட்டு எழுத வச்சு அதை வந்து கிட்டத்தட்ட அவமானப்படுத்தி ஒரு அதனுடைய ஒரு மோசமான முடிவுக்கு தள்ளியது யாருன்னா இந்த பண்ணுற கும்பல் தான். இன்றைக்கி இந்த பிள்ளையை கூட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க, 104 மார்க் வாங்கியிருக்கு. 104 மார்க்குக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும்னா கிடைக்கும், ஆனால் எங்கே கிடைக்கும்னா பேமெண்ட் சீட்டு தான் கிடைக்கும். வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா கட்டினா இடம் கிடைக்கும். அப்படி கட்டி அந்த பிள்ளைய வந்து படிக்க வைக்க முடியுமா? அண்ணாமலையினால் எத்தனை பேர் அவரால் படிக்க வைக்க முடியும்? ஓப்பனாக இது பண்ணுறாரு, உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து வெளியில் பேட்டி கொடுக்குது. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமாவது எங்களுக்கு கொடுங்க, விலக்கு கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய கோரிக்கை ஏதாவது முதல்ல தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணான்னு கேட்டோம். இப்போ நம்மளுடைய குறைந்தபட்ச கோரிக்கையே என்னென்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யார் படிக்கிறார்? ஏழை எளிய மாணவர்கள் தான் படிக்கிறான். எஸ்சி எஸ்டி மாணவர்கள் பிசி எம்பிசி மாணவர்கள் தான் படிக்கிறான். அவர்களுக்காவது நீட்டு ஒதுக்கீடு கொடுங்க, நீட்டிலேருந்து விலக்கு கொடுங்க, அவர்களுக்காவது வந்து அவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் வந்து உள்ளே போட்டோம், மெரிட் அடிப்படையில் உள்ளே போட்டோம் தான் நம்ம கேட்குறோம். இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது நீட்டு வந்து நல்ல விஷயம், நீட்டு வந்து ஒரு சரியான விஷயம், நீட் மூலம் பாஸ் ஆனவங்க வந்து மருத்துவர்களுக்கு இலகுவாக போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி முரசொலியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க, நீட்டில் பாஸ் ஆனவங்களுடைய பட்டியலை விளம்பரமாக அந்த பயிற்சி கொடுத்த நிறுவனங்கள் வந்து விளம்பரமாக வெளியிட்டிருக்குது. ஒருத்தன் பேர் கூட தமிழ் பேர் கிடையாதுங்க, ஒரு பிள்ளை கூட தமிழ் பிள்ளைகள் கிடையாதுங்க. எங்கள் பள்ளியில் படித்தவர்கள் தான், எங்களுடைய பயிற்சி நிறுவனத்தில் படித்தவங்க, பயிற்சி அதாவது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் எங்கள் இதில் படித்தவங்க, 2 ஆண்டுகள் எங்கள் இதில் படித்தவங்க, 3 ஆண்டுகள் எங்கள் அப்போனா என்ன அர்த்தம்னா ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி 3 வருஷமாக கோச்சிங் முடித்தவங்க தான் இந்த வருஷம் பாஸ் ஆகியிருக்காங்க. அப்போ 3 வருஷம் படிக்கணும்னா 20 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா செலவு பண்ணி படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி உள்ள ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பின்னணியிலேருந்து வர வேண்டியது இருக்குது. அவர்கள் சர்மா பேரை பார்த்தா சர்மா சாஸ்திரி அது குப்தா அதாவது எந்த பேரும் தமிழ்நாட்டுக்கும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவுக்கு சம்மந்தமில்லாத பேர்களாக இருக்குது. இவர்கள் தான் வந்து பாஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி முரசொலி வந்து தலையங்கத்தில் செருப்பு அடித்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கு. இவர்கள் இத்தனை வருஷமாக படிச்சு 3 வருஷம் படிச்சிருக்காங்க, 2 வருஷம் படிச்சிருக்காங்க, பாஸ் ஆனவங்கன்னு சொல்கிறாங்களே இவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? இவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அந்த 5400 சீட்டுகளை 5500 சீட்டு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த இடத்தை நிரப்பப் போகிறவர்கள் இவர்கள் தான். இவர்கள் படித்து முடிச்சுட்டு எங்கே போயிடுவாங்க? அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கான மருத்துவ தேவைகளை யார் பார்க்க போகிறா? தமிழ்நாட்டினுடைய நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்புக்கு தேவையான மருத்துவர்களை யார் வழங்க போகிறா? இவ்வளோ பெரிய கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு படையெடுத்து வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்க இல்லையா, அதே வேளையை இன்றைய இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மாநிலங்களை சூறையாடிக்கிட்டு இருக்குது. தங்களுடைய நலனுக்காக, தங்களுடைய மக்களுடைய நலனுக்காக டெல்லி சுல்தான்கள் வந்து அடுத்த இருக்கக்கூடிய நாடுகளில் போய் கொள்ளையடித்த மாதிரி இங்கே வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்குது ஒன்றிய அரசு. அப்படிதான் சொல்லணும் நம்ம. சார், ராகுல் காந்தியுடைய நடைப்பயணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் பிஜேபி அவர் மேலே வைக்கிற அந்த குற்றச்சாட்டோ சும்மா அதாவது ஏதாவது சொல்லணுமே அப்படின்ட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அவருடைய டிஷர்ட்டுடைய விலை இது, ஷூவுடைய விலை இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் பீகாருடைய துணை முதலமைச்சர் தேஜஸ்வி அவர்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. அதாவது யாராவது ஜெயிக்கட்டும், ஆனால் பிஜேபி மட்டும் நமக்கு வேணாம், பிஜேபியை ஒழிச்சு கட்ட மட்டும் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதில் முதல் விஷயம் வந்து மோதிலால் நேரு, அதாவது ஜவஹர்லால் நேருடைய அப்பா, அவர் வந்து ஜவஹர்லால் நேருவை லண்டனில் படிக்க வைக்கிறாரு. லண்டனில் ஜவஹர்லால் நேரு படித்த அந்த கல்லூரிகள் வந்து 4 வாசல்கள், எந்த வாசலில் பையன் வந்தாலும் அங்கே கார் வெயிட்டிங் இருக்கணும் சொல்லி அது லண்டன் பிரபுக்கள், லண்டனுடைய துறைமார்கள் இவர்கள்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் படிக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் ஜவஹர்லால் நேரு படிக்கிறாரு. ஆனால் ஜவஹர்லால் நேருக்கு மட்டும்தான் 4 வாசல்களிலும் கார் காத்திருக்கும். எந்த வாசலில் அவர் வெளியேறினாலும் சரி அந்த வாசலில் அவருக்கு ஒரு கார் காத்திருக்கும். அப்படி ஒரு பரம்பரையை சேர்ந்தவர் வந்து ராகுல் காந்தி.
அவர் வந்து பர்பரி போடுறாரு, 8000 ஷூ போடுறாரு, 10000 ஷூ போடுறாருலாம் உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் டபுள் டிஜிட், 41000 என்ன வேணாலும் பொய் சொல்றது தானே, என்ன வேணாலும் சொல்லலாம். அப்படிதான் சொன்னாங்க. இந்த பாமியன் பாரிஸ் அப்படின்னு ஒரு டிஷர்ட்டுங்க, அந்த டிஷர்ட் வந்து 40000 ரூபாங்க, 15000 ரூபாங்க, 12000 ரூபாங்க, ரூபாய்க்கு 3 கிடைக்குது. அதாவது இல்லை, பாரிஸில் பார்த்தோம்னா 100 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு என் சட்டை சீப்பிடுது. ஒரிஜினலுக்கு அதுக்கும் பார்த்தோம்னா வித்தியாசமே தெரியாதுன்னு வச்சிங்களேன். இந்த இந்த பிராண்டு இதெல்லாம் நமக்கு விட்டுருங்க. இன்னொன்று என்னென்னா, அதான் கேட்குறேன், நம்ம ராகுல் காந்தியினுடைய அவருடைய குடும்ப சொத்துக்களுக்கு அவருடைய இதுக்கு வந்து இது ஒரு விஷயமே கிடையாது. அவர் எளிமையாக தான் இருக்கிறார், அதான் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம அவருடைய உண்மையாலுமே அவர் இருக்க வேண்டிய தகுதிக்கு அவர் எளிமையாக தான் இருக்கார். கூடுதலாக வந்து தமிழ்நாட்டை விட்டு கிளம்பும் பொழுது அவர் வந்து பெரியார் மண்ணை மிஸ் பண்ணுறேன், ஐ மிஸ் தி பெரியார் லேண்ட்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. அது வேறு வந்து ஒரு காக்கில் மொளாப்பிடி அள்ளி தேய்ச்சிட்ட மாதிரி சங்கியை கதறிட்டு கிடக்குறாங்க. இவங்க கதறினா பரவாயில்ல, தெலுங்கானாலேருந்து தமிழிசை கதறாங்க. ஏன்னா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை கலந்து போகிறார் இல்லையா, அந்த அம்மாவுடைய மாவட்டத்தை கலந்து போகும்போது இந்த இவ்வளோ தூரம் எழுச்சியாக இங்கே வந்து நிகழ்ச்சியில் நடந்தது, இப்படி நடந்துட்டு கலந்துட்டு போகிறாங்களே அப்படிங்கிற காண்டில் வந்து கவர்னராக இருந்தாலும் வந்து அவங்க கடமையை மீறி சொல்கிறாங்க. தமிழ்நாடு வந்து பெரியார் மண்ணெலாம் சொல்ல முடியாது, ராமசாமிகளின் மண், பல ராமசாமிகள் இருந்திருக்காங்க அப்படி இப்படின்னு. ராகுல் காந்தி ஏன் சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக ஒருத்தர் இருந்தார்னா அவர் பெரியார் இருந்தார், பெரியார் தலைமையிலையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருந்ததுங்கிறதுனால கூடுதலாக வந்து அதுக்கு பிறகு பெரியார் வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டினுடைய முகத்தை தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை மாற்றி அமைத்தாருங்கிற காரணத்துக்காக வந்து ராகுல் காந்தி சொல்லிட்டு போகிறார். சொல்லிட்டு என்ன போகிறார், பெரியார் மண்ணை வந்து கடப்பது வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுக்குள்ள போயிட்டார். இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. அதாவது சங்கிகளுக்கு போகிற போக்கில் வந்து ஒரு வெடியை வச்சு விட்டு போயிட்டார் அவர், கதறிட்டு கிடக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து தேஜஸ்வியினுடைய கருத்து, குறிப்பாக வந்து அவர் வந்து பீகார் மாநிலத்தில் தான் சரியான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது நமக்கு தேவை ஒற்றை எதிரி, பாஜகங்கிற ஒற்றை எதிரியை வீழ்த்தணும். ஏன்னா சந்திரசேகர் ராவ் வந்து தெலுங்கானாவில் என்ன சொல்கிறாரு, நான் வந்து தேசிய கட்சி ஆரம்பிக்க போகிறேன், என் கட்சியை தேசிய கட்சியாக மாற்ற போகிறேன் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காரு. அவர் வந்து அது ஒரு பிடிஎம் விளையாட்டு மாதிரி தெரியுது. நம்ம மம்தா பானர்ஜி பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஆம் ஆத்மி கூட கூட்டணி வைக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லி அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான இந்த மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவை கடுமையாக எதிர்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்னால் ஒவ்வொன்றும் இது போன்ற கருத்துக்கள் வச்சுருந்தா சரியாக வராது. அதே மாதிரி வந்து காங்கிரஸும் முழுக்க முழுக்க வந்து இவர்களை வந்து நான் வந்து திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு போன கட்சி, சந்திரசேகர் ராவ் காங்கிரஸுக்கு எதிரான கட்சி, இப்படிலாம் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து இது பண்ணாமல் வலுவாக இருக்கும் இடத்தில் வந்து தனியாக போட்டியிட்டும், வலு குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தும் காங்கிரஸ் செயல்படணும்னு சொல்லி ஒரு யோசனை முன் வச்சிருக்காரு. வயசில் சின்ன பையனாக இருந்தாகவும் அரசியலில் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள் ரொம்ப சரியான விஷயம்தான். அது அவருக்கு மட்டும், ராகுல் காந்திக்கு மட்டும், காங்கிரஸுக்கு மட்டும் அவர் சொல்லலை, சந்திரசேகர் ராவுக்கும் சொல்லியிருக்காரு, மம்தா பானர்ஜிக்கும் சொல்லியிருக்காரு. இது போன்ற ஒரு பாஜகவினுடைய அரசை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. இங்கே நான் வந்து முழுக்க முழுக்க நோக்கம் வந்து 2024 தேர்தலில் பிஜேபி இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன வழி அதை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம்தான். எப்பவுமே கர்நாடகா வந்து நமக்கு தண்ணி கொடுக்கணும்னா பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, 170 தண்ணி கொடுத்து பிரச்சனை பண்றாங்க, இந்தா வாங்கிக்க 2 லட்சம் கியூபிக், இந்தா வாங்கிக்க 1.5 லட்சம் கியூபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ 177 கொடுக்கணும்னு அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட 300 டிஎம்சி கிட்டே நாங்க வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ புதுசா இன்னொன்னு வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. அதாவது 300 டிஎம்சி கொடுத்துட்டோம், நாங்கள் வந்து நிறையா கொடுத்துட்ருக்கோம்னு சொல்கிறாங்க. எப்போ கொடுக்குறாங்கன்னா தேவைக்கு அதிகமாக மழை பொழியும் போது. இன்னொன்று என்னென்னா, அவங்க வந்து நீ உன்னுடைய கணக்கு என்னென்னா 177 அந்த டிஎம்சி தண்ணீரை வந்து ஒரே நேரத்தில் கொடுக்குறது கிடையாது. ஆண்டு முழுவதும் வந்து இங்கே இருக்கக்கூடிய பயிருக்கு, சம்பாவுக்கு, குறுவைக்கு தேவைக்கேற்ப வந்து நீ கொடுக்கணும். இந்த காவேரி பாசனப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும்தான் தரணும். அதை வந்து ஆண்டுக்கு 3 முறையாக பிரித்து தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா கொடுக்குற அளவுக்கான கெப்பாசிட்டி அங்கே இருக்கக்கூடிய டேமுகளுக்கு இருக்குது. கிருஷ்ணராஜசேகராக இருக்கட்டும், அவங்க வச்சுருக்கக்கூடிய எல்லா டேமுகளுக்கான தேக்கி வைக்கக்கூடிய நீரினுடைய அளவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாசன பரப்புக்கு ரொம்ப சொற்பமான அளவு தான். தாராளமாக அவங்களால் கொடுக்க முடியும் 177 டிஎம்சி ஆண்டு முழுவதும். ஆனால் 1950 பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கர்நாடக மாநிலத்தில் மட்டும்தான் அந்த காவிரி நீரை வைத்து விவசாயம் செய்யக்கூடிய பாசன பரப்பு அதிகரிச்சுட்டே போகுது. இந்தியா முழுக்க பாசன பரப்பு சுருங்கிக்கிட்டே வருது. காரணம் என்னென்னா, இந்த ரசாயன உரங்கள்,
ப்ராப்பரான வந்து புதிய புதிய வகைகள், அதாவது விதைகள்னு பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா, ஒரு விதை போட்டால் வந்து அது அதன் மூலமாக வந்து பெரிய அளவில் விளைச்சல் வரக்கூடிய புதிய நவீன கண்டுபிடிப்புகள். இதன் காரணமாக பாசன நிலங்கள் சுருங்கிடும். 10 ஏக்கரில் நெல் போட்டால் ஒரு 100 மூட்டை நெல் வந்துச்சுன்னு வருது அப்படி ஒரு கணக்கு வச்சுருந்தோம்னா, இன்றைக்கி 1 ஏக்கரில் வந்து 100 மூட்டை நெல் வரக்கூடிய அளவில் வந்து நவீன தொழில்நுட்பம் வந்துருச்சு. அதனால் பாசன பரப்பு சுருங்கிக்கிட்டே போகுது. இப்படியான சூழலில், இந்தியா முழுக்க இப்படியான சூழல் நிலவிட்டு இருக்கும்போது, கர்நாடக மாநிலத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா காவிரி நீரை வைத்து பாசனத்தை பெய்ய வந்து பெருகக்கூடிய பாசன அது பக்கத்து மாவட்டம்லாம் போயிட்டுருக்கு, மாண்டியாவை தாண்டி போயிட்டுருக்குது. இங்கேருந்து காவிரி நீரை எடுத்து மாண்டியாவை தாண்டி கால்வாய்களை அமைத்து அங்கே தண்ணி கொண்டு போய் அங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படிலாம் வந்து பண்ணக்கூடிய சூழல் வந்து இருக்குது. அதனால் வந்து தமிழ்நாடு தர வேண்டிய தண்ணினா அது 177ங்கிறதை நம்ம எப்போ தேவையோ அப்போ தான் கொடுக்கணும். மொத்தமாக வந்து வந்தவனே திறந்து விட்டு நம்பளும் இங்கே திறந்து விட்டு இப்போ வந்து அன்புமணி வந்து பேசினார், 240 டிஎம்சி வந்து வெட்டியாக போச்சு, ஐயோ போச்சே போச்சே போச்சு என்ன பேசினார். கடல் நீர் என்பது கடலில் கலந்து நீர், அதாவது ஒரு நதியினுடைய நீர் என்பது கடலில் கலப்பது தான் அதனுடைய கடமை. அது கலந்தால் தான் வந்து ஒட்டு மொத்தமாக அந்த எல்லாமே செழிப்பாக இருக்கும் வச்சுங்களேன். அது அந்த அதனுடைய பகுதி வந்து அந்த கழிமுக பகுதியில் போய் தண்ணி வந்து நல்ல தண்ணி போய் சேர்ந்தால் தான் அங்கே கடல் நீரில் இருக்கக்கூடிய மீனினங்கள் உற்பத்தி ஆகும், அதன் மூலமாக மீனவர்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் அதில் கலந்துருக்குது. எடுத்து நம்ம 240 டிஎம்சிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. தண்ணி வரக்கூடிய காலகட்டத்தில் சேமிக்க முடியும். அவர் என்ன சொல்கிறாரு, டேம் கட்டணுங்கிறாரு. தரைப்பகுதியில் டேம் கட்டுறதுக்கு சாத்தியமே இல்லை. உலகத்தில் எங்கேயுமே வந்து தரைப்பகுதியில் டேம் கட்டினதான் ஒரு இதே கிடையாது வச்சுக்கிறேன். அறிவியல் பூர்வம் அதுக்கான வாய்ப்பே இல்லை. தண்ணி வரும்போது தடுத்து வைத்து அதன் மூலமாக தடுப்பணை மூலமாக கால்வாய்களாக பிரித்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் வந்து அது தெரியாமல் அவர் சொல்கிறார் தண்ணி வீணாக போகுது, வீணா இவ்வளோ 240 டிஎம்சி வீண் பண்ணிட்டீங்கன்னு. தண்ணி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா தமிழ்நாடு முழுக்க மழை பெய்யும் போது இவங்க தண்ணியை திறந்து விடுவாங்கன்னா நம்ம வந்து அதை சேர்த்து வச்சுக்கணும்னா எங்கே போய் வச்சுக்கிறது? ஒரு டம்ளர் தண்ணியாக தராங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு. சார், டெல்லியில் வந்து கவர்மெண்ட் பஸ்க்கான கொள்முதலில் வந்து முறைகேடு நடந்திருக்கு, அதனால் சிபிஐ விசாரணை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதுக்கு வந்து ஆளுநர் வந்து ஓகே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சைட்லேருந்து தன்னுடைய ஓகே ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி இதில் மட்டும் தலை கொடுத்துருக்காரு. என்ன அது? இல்லை, இதில் என்னென்னா, ஊழலை ஒழிப்போம், இந்தியா முழுக்க வந்து ஊழலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சது ஆம் ஆத்மி. அவங்க பேர்லேயே ஊழல் கேஸ் போடுறாங்க. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? அவர் வந்து ஆம் ஆத்மியினுடைய நோக்கமே வந்து இந்தியா முழுக்க வந்து அது ஒரு மத்திய தர வர்க்கத்தினுடைய மனசாட்சியை வந்து சரி செய்வதற்காக துவங்கப்பட்ட கட்சி. ஊழல் வந்து ஊழல் தான் நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை, மற்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சாதி மத பிரச்சனையும் சனாதன பிரச்சனையும் எதுவுமே பிரச்சனை கிடையாது, ஊழல் மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லி அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே எதுக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கட்சி மேலேயே வந்து பஸ்ஸு வாங்கினதில் கேஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா, ஒரு பஸ்ஸு கூட வாங்கலை இன்னும் வந்து அவங்க வந்து இதே பண்ணல. பஸ்ஸு வாங்கலான்னு அவங்க கனவு கண்டிருக்காங்க. கனவு கண்டதுக்கே இப்போ கேஸு, அதாவது காலக்கொடுமடா கதறு வாங்குற மாதிரி தான் இருக்குது நிலைமை. மீண்டும் நாளை 21:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.